இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா, சாவிர கம்பத பசதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். சாவிர கம்பத பசதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1000 pillar temple அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஆக்சுவலாக ஜெயினிசமோட டெம்பிள். ஸோ அவங்க வந்து பசதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்மளை போயிட்டுருக்குறோம். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேங்களூர்லேருந்து நியர்லி 39 kilometers தான். 39 kilometersில் உங்களுக்கு வந்து இந்த டெம்பிள் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயினிசம் பேஸ்டு டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 floor இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதில் வந்து சிங்கிள் ஃப்ளோர் தான் வந்து நார்மல் எல்லாருக்குமே வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி என்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க டெம்பிள்குள்ளார போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபிஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் சார்ஜஸும் வச்சுருக்கிறாங்க. இப்போ கேமராஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 250 rupees, அப்புறம் பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து மொபைல் கேமராக்கு இந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. தென் என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 5 rupees ஒரு பர்சன் எடுத்துக்கிறாங்க. இதுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன மெயினாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெம்பிள் வந்து திரிபுவன திலக்க சூடாமணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயினிசம் டெம்பிள் இது. இவங்களோட டெய்ட்டி காட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்திரபிரபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெய்ட்டி இருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8வது தீர்த்தன்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்த்தன்கரை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயினிசம் தர்மத்தை வந்து டீச் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் வந்து தீர்த்தன்கரைன்னு அவங்க ஜெயினிசம் லாங்குவேஜில் சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 1000 pillars இருக்குது. இந்த 1000 pillars பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளார இந்த கோயிலுக்குள்ளார ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியிருக்காங்க. இந்த தம்பிள்ஸ் இந்த பில்லர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் கனெக்டடாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு பில்லருக்குள்ளே சில பில்லர்ஸ் வந்து கனெக்டடாக இருக்கும். அதுவும் நம்ம வந்து கவுண்டிங்கில் எடுத்துக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இந்த பில்லர் பார்த்திங்க அப்படின்னா பில்லருக்குள்ளார பில்லர் இருக்கும் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பில்லர். இந்த சிங்கிள் பில்லருக்குள்ளார பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு பில்லர் பாருங்க. இது ஒரு பில்லர், இது ஒரு பில்லர். இந்த மாதிரி இதுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த மாதிரி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நியர்லி 13 pillars இந்த பில்லர்ஸ்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி கனெக்டடாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த பில்லர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பில்லர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக்கல் சவுண்ட்ஸ் எல்லாம் கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து அதை அலோவ் பண்ணுறதில்ல, ஏன்னா நிறைய பேர் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதா இருக்கிறதுனால அதை வந்து அந்த மாதிரி அலோவ் பண்ணுறதில்ல. அந்த மியூசிக்கல் வரக்கூடிய கம்பங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா 2nd and 3rd floor இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் பீப்புள்ஸ் வந்து யாருமே வந்து இங்கே அலோவ் பண்ணுறதில்ல. ஒன்லி அந்த ஜெயினிசம் அவங்க ரிலேட்டட் அந்த பர்சன்ஸ் மட்டும்தான் வந்து அந்த 2nd and 3rd floor அலோவ் பண்ணுறாங்க. இங்கே வந்து அந்த திரிபுவன திலக்கா சூடாமணின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 3 floor of temple இருக்கிறதுனால வந்து இந்த திரிபுவனம்னு சொல்லுவாங்க. அதாவது 3 layer இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 1000 pillars இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே போயிருக்கிறதாகவும், அவர் வந்து 1001வது கம்பமாக மாறினதாகவும் ஹிஸ்டரிஸில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து மாறிட்டாங்க அப்படின்னு. ஸோ ஒருவேளை அந்த கம்பத்தை வந்து எண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களா என்னன்றது தெரியல. சம்திங் அதை வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பத்துக்கள் வந்து பண்ணக்கூடிய ஒர்க்காக இருக்கட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிராஃப்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மைன்யூட் டிசைன்ஸ் எல்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து இப்போ ஹியூஜ் ராக்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஒரு ராக்ஸ் மூலமாக வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பில்லர்ஸாக தான் இருக்குது. கம்பேர் பண்ணுறப்ப நம்ம வந்து நிறையா டெம்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்கும் பில்லர்ஸ், பட் இந்த பில்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹலபேடு டெம்பிள் போயிருந்தோம். ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய இந்த டிசைன்டு பில்லர்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டோன்ஸ் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் ஆகிருக்கு. ஒரு ஒரு பில்லரும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்கொன்று வந்துருக்கீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் தான் இருக்குது. சின்ன மைனூட் டிசைன் ஆகுது, வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக அந்த பில்லர்ஸ்குள்ளார இருக்குது.
ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸ்டே டியூன்ட். சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் பாய்.